நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராமநாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பூர்வஜன்மம். ஒரு ஜாதகத்தில் பூர்வஜன்மம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் சேர்த்து நாம் கணக்கிடுற போது இந்த பூர்வஜன்ம வாசனை நம்மளுக்கு தெரிய வந்துடுது. ஒன்பதாம் நாமும் எப்படி இப்போ ஒரு ஜனன காலத்தில் ஒரு திசை நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுது? உதாரணத்துக்கு அஸ்வினி மக்கம் மூலம் அப்படின்னா கேது திசை, பரணி பூரம் போராடும் சுக்கர திசை, கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய திசை, மிருசேஷம் சித்ராவிட்டம் செவ்வாய் திசை, ரோகிணி அஸ்வம் திருவோணம் சந்திர திசை, திருவாதிரை சுவாதி சதயம் ராகு திசை, புனர்பூச விசாகம் பூரட்டாதி குரு திசை, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனி திசை, அண்டு புதன் திசை வந்து ஆயுள்யம் கேட்டடையாது. இந்த திசைகளில் நம்மளுடைய பிறப்பின் அடிப்படையில் திசை ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உதாரணத்துக்கு மிருசேஷத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் செவ்வாய் திசை, செவ்வாய் திசை இருப்பு 2 வருடம் 7 மாதம் 16 நாள் இப்படி போடுறது உண்டு. அது எப்படி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பூர்வ ஜென்மம். அந்த ஜென்மத்தில் நம்ம எங்கே விட்டமோ இட் கண்டினியூஸ், அதை நமக்கு சொல்கிறது. இதே மாதிரி நம்மளால் அடுத்த ஜென்மையும் கணக்கு பண்ண முடியும். எப்போ நம்மளுடைய இறப்பு அப்படிங்கிறத ஓரளவுக்கு தீர்மானிச்சோம்னா அதுலேருந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம், ஓரளவுக்கு தான் முடியும். ஏன்னா பிறப்பையும் இறப்பையும் நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விலையில்லாமல் போயிடும், கடவுளுக்கு வந்து விஷயமே இல்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு பயங்கர விற்பன்னன் சகாதேவன், எல்லாத்தையும் அனுமானிக்கக்கூடியவன் துரியோதனனே சகாதேவன்கிட்ட வந்து நாள் குறிச்சிட்டு போயிருக்கார் அப்படின்னா எப்படிப்பட்ட விற்பனன் சகாதேவன்? அப்படிப்பட்ட விற்பனனான சகாதேவனாலேயே தன்னுடைய மூத்த சகோதரன் தான் கர்ணன் அப்படிங்கிறத கணிக்க முடியல. ரொம்ப வேடிக்கையாக கிருஷ்ணன்கிட்ட போய் கேட்குறான், கிருஷ்ணா எனக்கு ரொம்ப இதனாவே கர்வமாக இருந்தது, துரியோதனே வந்து என்கிட்ட நாள் குடிச்சிட்டு போனான் அப்படிங்கிற போது அவ்வளோ பெரிய எனக்கே ஒரு பெரிய கர்வம், நான் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர், நல்ல ஜோதிடத்தை கணிக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு நானே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய மூத்த சகோதரன் கர்ணன் அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியாமல் போயிடுது, என்ன ரீசன் கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்கச்சே கிருஷ்ணன் சொல்கிறாராம், நீ சொல்கிறது கரெக்டு தான் சகாதேவா, அதுக்கப்புறம் நான் எதுக்கு நீ கணிச்சிட்டேன்னா அப்படின்னாரா. அந்த மாதிரி நம்மளுடைய முற்பிறப்பையும் பிற்பிறப்பையும் ஓரளவு கணிக்கலாம் ஒழியும் எல்லாத்தையுமே 100% செய்யவே முடியாது, யாராலையும் முடியாது. ஆனால் அப்பட்ட சகாதேவனாலே முடியலன்னா அல்ப மனிதர்கள் நம்மளால் செய்ய முடியுமா? இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தை வைத்து ஐந்தாம் இடத்தை வைத்து நம்மளால் எந்தெந்த பூர்வ ஜென்மத்தில் நாம் எப்படி இருந்தோம், என்னென்ன தவறுகள் செய்தோம், ஓரளவுக்கு கணித்து அதை இந்த ஜென்மத்தில் எப்படி திருத்திக் கொள்ளலாம் என்று நம்ம பார்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம், ஒன்பதாம் இடத்துல யார் யார் இருந்தால் அது நல்ல கிரகங்களாக இருக்கணும், ஒன்பதாம் இடம் இருக்க வேண்டும். யார் யார் பார்வை இருக்குது, 7ஆம் பார்வை 5ஆம் பார்வை 4ஆம் பார்வை இப்படி யார் யாருடைய பார்வை அந்த வீட்டிற்கு இருக்குது, அல்லது அந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் எந்த இடத்துல பார்க்கினா அதனுடைய இம்பேக்ட் என்ன, இப்படி ஒவ்வொரு கிரகமும் அந்த இடத்துல இருந்தால் என்ன விளைவு, அந்த வீட்டில் யார் இருக்க வேண்டும், யார் இருந்தால் நமக்கு நல்லது என்பதை வரும் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.